ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்டி வாட்டர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க, இனிமேட்டு டெய்லியும் காலையில் 7 மணிக்கு முன்னாடி பார்க்க போகிற வீடியோ. 5 நிமிடத்தில் அனைத்து செய்திகளுமே என்னோட செய்தி தொகுப்பு நான் இப்போ கொடுக்க போகிறேன். நான் எல்லா நியூஸ் பேப்பர்ஸில் உள்ள, அதாவது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் உள்ள எல்லா நியூஸஸும் நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக, மிக முக்கியமான நியூஸஸ் மட்டும் ஒரு தொகுப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும், ஏன்னா இந்த இயந்திர உலகத்தில் நிறைய பேரால் நியூஸஸ் பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம்ஸ் குறுகி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் அதே டைமில் அனைத்து நியூஸுகளும், தரமான நியூஸுகள் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நிச்சயம் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதற்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் இதனால பயன்பெறுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தேதி 28/9/2023, புரட்டாசி 1, வியாழக்கிழமை. டிஎன்பிசி மூலம் தேர்வு பெற்ற 10,205 பேருக்கு பணியானை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினாருங்க. 10,205 புதிய பணியாளர்களில் 8,000 பேர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு அரசு வேலை என அறிவிச்சிருக்கிறாருங்க. இந்தியா விரைவில் உலக பொருளாதார சக்தியாக மாறும், பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு 2வது இடத்துக்கான விருது கிடைச்சிருக்குங்க. தமிழகத்தின் வரைவு வாக்காளர் பட்டியலில் அடுத்த மாதம் 27ஆம் தேதி வெளியிடுறாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு. அறிக்கை வழங்குவதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட ஆய்வுப் பணிகள் நடந்து வருகிறது, சட்ட கமிஷன் தகவல் தெரிவிச்சிருக்குங்க. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறும் திருமாவளவனிடம் நலம் விசாரித்தார் எடப்பாடி பழனிசாமி. ₹29 லட்சம் பண மோசடி புகார், சட்டப்படி சந்திப்போம் என ஏ ரகுமான் தரப்பு பதிலடிங்க, விரைவில் வழக்கு தொடரப்போவதாகவும் அறிவிச்சிருக்கிறாருங்க. ஈராக்கில் சோகம், திருமண விழாவில் பயங்கர தீ விபத்து, மணமக்கள் உட்பட 120 பேர் உடல் கருகி பலிங்க. இந்தியாவில் ஏழ்மையில் தவிக்கும் 40% முதியவர்கள், ஐநா அதிர்ச்சி தகவலுங்க. மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் இடம் பிடிச்சிருக்குங்க. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் தொடர்பு குறித்து விசாரணை நடந்துட்டு வருது. நாடு முழுவதும் 53 இடங்களில் என்ஐஏ, அதாவது தேசிய புலனாய்வு முகமை, தீவிர சோதனை நடத்திட்டு வராங்க. திருநள்ளாறில் December 20 சனிப்பெயர்ச்சி விழா நடக்குது. பக்தர்கள் பங்கேற்க ஆன்லைன் மூலம் டிக்கெட் பதிவு நடந்துட்டு இருக்குங்க. பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு நிறைவு பெற்றுச்சு. October 2 வரை தொடர் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. 1 பவுன் தங்கம் விலை ₹43,840 விற்பனையானதுங்க. 1 கிராம் ₹5,450 விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. காவிரியில் நீர்த்திறப்பை கண்டித்து கர்நாடகாவில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடக்குதுங்க. அடுத்ததாங்க, மணிப்பூரில் October 1 ஆயுதப்படை சிறப்பு சட்டம் அமலாவதுங்க. பதட்டம் நிறைந்த மாநிலமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மருத்துவமனையில் ரத்தம் செலுத்தும் போது HIV பாதிப்பு, முன்னாள் விமானப்படை அதிகாரிக்கு ₹1.5 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும், உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவுங்க. தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தல் October 1 பிரச்சாரத்தை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. மேலடுக்கு சுழற்சி நீடிப்பு காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் மழை பெய்யுங்க, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்குது. ஐன்ஸ்டீனின் கையெழுத்து பிரதி ₹10 கோடிக்கு ஏலம் போயிருக்குங்க. ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தை பார்வையிட திருச்சி மாவட்ட அரசு பள்ளியில் பயிலும் 2 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனருங்க. அயோத்தி ராமர் கோயில் 2024 ஜனவரியில் திறப்பு விழா நடக்க போதுங்க. அனைத்து சமூக குருமார்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக விளையாட்டுச் செய்திகள் பார்க்கலாங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியா 2 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை அள்ளியது. பாய்மரகு போட்டியில் தமிழக வீரருக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்குங்க. கடைசி ஒரு நாள் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி 6 வெற்றி பெற்றிருக்குங்க. தொடர இந்தியா கைப்பற்றி இருக்குது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ரோலர் ஸ்கேட்டிங்கில் தேர்வான முதல் புதுச்சேரி பெண் சீன பயணத்துக்கு முன் கௌரவிச்சிருக்கிறாங்க. 9 பந்தில் அரை சதம், 34 பந்தில் சதம். 2020 போட்டியில 20 ஓவரில் 314 ரன் குவித்து கிரிக்கெட்டில் வரலாறு படைத்தது நேபாளம். அடுத்ததாக, இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருது போட்டிக்கு 2018 மலையாள படம் தேர்வாகி இருக்குங்க. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் இதுக்கடுத்தது நம்ம எப்படி இது பண்ண முடியும், இதை இம்ப்ரூவைஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அதனால் நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் டெய்லி நடக்கிற நியூஸஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த விருப்பத்தில் தாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டேன்னா இது போல் நியூஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.